இந்த வருஷத்துக்கான ஐபோன் 15 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. எப்பயும் போல நாலு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த நாலு மொபைல்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இந்த நாலு மொபைலோட பிரைஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல ஐபோன் அப்படினாலே எல்லாராலையும் வாங்க முடியாது, எல்லாரும் வாங்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதோட பிரைசிங்கும் அப்படி ஒரு சிலருக்கு அது செட் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐபோனை வாங்கல அப்படின்னாலுமே அதுல என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கும். ஸோ இந்த வருஷமும் அவங்க லான்ச் பண்ணிருக்கிற இந்த மொபைலோட பாக்ஸ்ல சார்ஜிங் அடாப்டர் வரவே வராது. பாக்ஸ் குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல ஐபோன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கும். சோ இந்த வருஷம் அந்த சார்ஜிங் கேபிளை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கான ஒரு யூசர் மேனுவல், அவ்வளவுதான். டிசைன் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் இயர்ல எப்படி இருந்ததோ அப்படியே தான் கொடுத்திருக்காங்க, அதுல எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. பட் கலர்ஸ் அந்த மெட்டீரியல் இதெல்லாம்மே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க 15 பிளஸ் பார்த்தா அலுமினியம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. ரியர்ல இன்ஃபியூஸ்டு கிளாஸ் பேக் அப்படினு சொல்றாங்க, அது கொரில்லா கிளாஸ் தான். ஃப்ரண்ட்ல போனோம் அப்படினா செராமிக் ஷீல்டோட இங்கேயும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வருது. திக்னஸ் அப்படினு பார்த்தா ரெண்டுமே 7.8 mm தான் இருக்கு. பட் weight னு பாக்கும்போது இங்க டிஃபரன்ஸ் வருது. 15 171g 15 plus 201g weight இருக்குது. அப்படியே இங்க 15 Pro Pro Max னு போனா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைட்டானியம் ஃப்ரேம் இதுல கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியர்ல வந்தோம் அப்படினா இங்க டெக்ஸ்சர்டு கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. முன்னாடி செராமிக் ஷீல்டோட இங்கேயுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வருது. இதோட திக்னஸ் னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே 8.25 mm திக்னஸ் இருக்கு. பட் weightல இங்கேயுமே டிஃபரன்ஸ் ஆகுது. 15 Pro 187g Pro Max 221g இருக்கு. கிட்டத்தட்ட 0.5 kg வந்துருச்சு. அவ்வளோ weightான மொபைலா தான் Pro Max இருக்குது. டிஸ்ப்ளேவை பொறுத்தவரைக்கும் நாலு மொபைலையும் ஒரே மாதிரியான டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. அந்த சைஸ், ரெஃப்ரெஷ் ரேட் இதுல மட்டும் தான் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. Full HD plus OLED சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இங்க 15 plus பார்த்தோம் அப்படின்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் வருது. எக்ஸ்ட்ராலாம் எதிர்பார்க்காதீங்க. பட் ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 ப்ரோ இது ரெண்டுமே 6.1 inch வருது. அதே மாதிரி 15 பிளஸ் 15 ப்ரோ மேக்ஸ் 6.7 inch வருது. டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் 2000 nits கொடுத்திருக்காங்க. இது எல்லா மொபைலுக்குமே காமனான விஷயம் தான். போன டைமோட இந்த டைம் டிஸ்பிளேல ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொபைலோட ஐபி ரேட்டிங் எப்பயும் போல காமனா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எல்லா மொபைலுக்குமே. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 15 பிளஸ் ரெண்டுலுமே ஓல்டான ப்ராசரான பயானிக் A16 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல பயானிக் A17 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டரா வேணும் அப்படின்னா ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. ஸோ ப்ராசரை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பேசுவோம். அப்படியே சாஃப்ட்வேர்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஐபோன் எப்பவுமே லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் எல்லா மாடலுக்குமே கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் iOS 17 எல்லாமே வருது. iOS 17 என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னொரு வீடியோல டீடைல்டா பேசுவோம். அடுத்து கேமரான வரும்போது இங்கேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன டைம் 14 பிளஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 12 MP தான் பிரைமரி சென்சாரா இருந்தது. பட் இந்த டைம் அங்க 48 MP பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. ஸோ 15 பிளஸ் ரெண்டுலுமே பிரைமரி சென்சார் 48 MP கொடுத்திருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அது போக 2x ஆப்டிக்கல் ஜூமும் இருக்குது. அது போக செகண்டரி கேமராவா ஒரு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 12 MP கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு மாடலுமே ரெண்டு கேமரா சப்போர்ட்டோட தான் வருது போன வருஷம் மாதிரியே. அப்படியே இங்க 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன டைம் மாதிரியே 3 கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 48 MP வருது F1.78 அப்பர்ச்சரோட OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாரா ஒரு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு 12 MP டெலிபோட்டோ லென்ஸும் வருது. இந்த டெலிபோட்டோ லென்ஸ்ல நீங்க ப்ரோ மொபைலா இருந்தா 3x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 15x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே ப்ரோ மேக்ஸுக்கு போனா 5x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 25x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு சில கேமரா ஃபீச்சர்ஸ்ல இங்க வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க எப்பயும் போல. இது போக வீடியோஸ் அப்படினு பார்க்கும்போது ரியர்ல மேக்ஸிமமா 4K 60fpsல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இது போக மத்த விஷயங்கள் அப்படினு பார்த்தா போன வருஷம் அந்த டைனமிக் ஐலண்ட் ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் அத காமனா எல்லா மொபைலுக்கும் கொடுத்துட்டாங்க. 15 பிளஸ் வாங்குனீங்கனாலோ உங்களுக்கு டைனமிக் ஐலண்ட் இருக்குது. இது போக கிராஸ் டிடெக்ஷன் ஆன போன வருஷம் கொண்டு வந்த அந்த ஃபீச்சரும் எல்லா மொபைலுக்கும் காமனா கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் போல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 NFC Wi-Fi 6 டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதெல்லாமே வருது. நீங்க சைலன்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கான பட்டனும் வருது. ஆனா அதுல 15 பிளஸ்க்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து கிடையாது. ப்ரோ ப்ரோ மேக்ஸ்க்கு மட்டும் தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது கொடுத்ததே பெரிய விஷயம் தான். அடுத்ததா பேட்டரினு வந்தா எப்பவுமே ஐபோன்ல எவ்வளவு பேட்டரி கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணி அதுல எவ்வளவு mAh கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே வீடியோ வரும். இங்க 15 ப்ரோல பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 4000 mAh உள்ள தான் வரும். அதே மாதிரி 15 பிளஸ் ப்ரோ மேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இங்க சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வயர்ல சார்ஜ் பண்ணீங்கன்னா 30 minutes 50% சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக வயர்லெஸ்ல மேக்ஸிமமா 15 watt ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். கடைசியா பிரைஸ் இங்க 15 பிளஸ்ல பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் லான்ச் பண்ண கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிரைஸ் கிட்டவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஐபோன் 15 ல ஸ்டார்டிங் வேரியன்ட் ஆன 128 GB வந்து 80,000 256 GB வந்து 90,000
512 GB வந்து 110,000 சேல் பண்ண போறாங்க. அப்படியே 15 பிளஸ்க்கு போனா 128 GB 90,000 256 GB 100,000 512 GB 120,000 சேல் பண்றாங்க. 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ்னு வரும்போது இங்க தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ப்ரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் லான்ச் பண்ண பிரைஸை விட ஒரு 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 128 GB போன வருஷம் 130,000 லான்ச் பண்ணாங்க, இந்த வருஷம் ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா விட 135,000 சேல் பண்ண போறாங்க. 256 GB 145,000 512 GB 165,000 1 TB 185,000 சேல் பண்ண போறாங்க. அப்படி இங்க ப்ரோ மேக்ஸ் போகும்போது இங்க 10,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ மேக்ஸ்ல 128 GB வேரியன்ட் வந்து அவைலபிள் கிடையாது, டைரக்டா 256 GB தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல டிஃபரன்ஷியேட் ஆகுது. நிறைய பேர் ப்ரோ மேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கும். இந்த டைம் 256 GB பார்த்தா 160,000 சேல் பண்றாங்க, போன வருஷம் 150,000 இருந்தது. 128 வந்து போன வருஷம் 140,000 தான் இருந்தது, இந்த வருஷம் எப்படி பார்த்தாலும் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா தான் ப்ரோ மேக்ஸ் வாங்கவே முடியும். 512 GB 180,000 ஒன் டிபி 200,000 சேல் பண்றாங்க, கிட்டத்தட்ட ஐபோன் பிரைஸ் 200,000 ரீச் பண்ணிருச்சு. அடுத்த வருஷம் தாண்டினாலும் தாண்டிடும், இவ்வளவு பிரைஸ் கொடுத்து அந்த மொபைல வாங்கணுமா யோசிச்சு பாருங்க. ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்குறத விட இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸோடமே சாம்சங் S23 அல்ட்ராலையும் இருக்குது. அதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்லைன்ல நீங்க பேசி ஈஸி வாங்கினா 100,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஐபோன் 15 சீரீஸ் லான்ச் ஆயிடுச்சு, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பிரைஸ் அப்படிங்கறதும் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த வருஷம் நீங்க ஐபோன் 15 சீரீஸ் வாங்குவீங்களா, இல்ல வெயிட் பண்ணி தீபாவளி சேல்ல ஐபோன் 13, 14 இந்த மாதிரி ரொம்ப ஆஃபர்ல கம்மியா வாங்குவீங்களா, என்ன வாங்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.